Hey, hello friends, it's I from Suresh and we are back with another great video. இருள் மற்றும் ரகசியத்தால் மறைக்கப்பட்ட பல ஆண்டுகள் உலகத்தில் எந்த நாடுகளும் குறிப்பாக எந்த இராணுவங்களாலும் அறிய முடியாத ஒரு ரகசியமாக நம் நாட்டு விமானப்படை காத்து வந்த ஒரு ரகசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி நல்ல வீடியோஸ் யூ வில் கெட் தம் அஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரகசியமாக பல ஆண்டுகள் வைத்திருந்த செயல்பாட்டில் இருந்த இந்திய விமானப்படைக்கு பெரிய அளவில் உதவிய ஒரு ஃபைட்டர் ஜெட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எப்படி சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்ப்போம். 2006 இனிமேல் இந்த விமானம் தேவையில்லை, இதனுடைய பணிக்காலம் செயல்பாடுக்கான காலம் முடிந்தது என்று சொல்லி அவைகளை ஓய்வு பெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்புதான் அன்றைய காலத்தில் உலகத்தில் களமிறங்கிய பல முன்னேறிய விமானங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த த மோஸ்ட் பவர்ஃபுல் ரகசிய ஸ்டெல்த் போர் விமானம் இந்தியாவிடம் இருந்தது என்ற ரகசியம் உலக இராணுவம் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிய வந்தது. உலகம் அதிர்ச்சி அடைந்தது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அது களமிறக்கிய மிக முன்னேறிய விமானத்தை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தியது, வெளிப்படையாக காட்டியது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன விமானம்னு குழப்பமாக இருக்கா? அதுதான் புகழ்பெற்ற MiG-25 ஃபாக்ஸ்பேட் பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஃபாக்ஸ்பேட் என்ற பெயர் நேட்டோ நாடுகளால் கொடுக்கப்பட்ட ஒரு அவார்ட் நேம், ஒரு புனைப்பெயர். இந்த விருது பெற்ற அந்த பெயரால் இந்த விமானம் அறியப்படுகிறது. MiG-25 ஃபாக்ஸ்பேட் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு நம்பகமான மற்றும் தவறை செய்ய முடியாத ரகசியமான உளவுத்துறையை வழங்கும் சூப்பர் ஸ்பை ஆஃப் த ஸ்கை, வானத்தின் கிங் என்று அழைக்கப்பட்ட ஒரு தகவல் சேர்க்கும் விமானம், ஒரு உளவு விமானம். அதன் சிறப்பு உளவு திறன்களுக்கு நாம் அனைவருமே கடன்பட்டிருக்கிறோம், நன்றி சொல்ல வேண்டும். இந்திய விமானப்படையின் ஒரு சில உயர் அதிகாரிகள் மற்றும் இந்த விமானத்தை இயக்கிய விமானிகளை தவிர வேறு யாருக்கும் இந்த விமானம் இந்தியாவில் இருப்பதை பற்றி தெரியவே தெரியாது. இது தவிர MiG-25 ஃபாக்ஸ்பேட் அதன் பெயரில் ஏராளமான சாதனைகளை பதிவு செய்துள்ளது. அவற்றில் MiG-25 ஃபாக்ஸ்பேட் செயல்பட்ட காலத்தில் உலகிலேயே அதிவேக போர் விமானம் இது. ஜெட் விமானங்களுக்கு முடிந்த அளவில் மிகவும் அதிகமான உயரத்தில் பறக்கும் ஒரு விமானம் இது. இதை விட வேகமாக வேறு எந்த விமானமும் பறக்க முடியவில்லை. இந்த விமானம் உடைந்து போன சோவியத் யூனியனால், அதாவது ரஷ்யாவால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. பறக்கும் அமெரிக்க குண்டு வீச்சாளர்களை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு இடைமறிப்பாளராக இன்டர்செப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்காக MiG-25 உருவாக்கப்பட்டது. பொதுவாகவே இது போன்ற அபத்தமான உயரங்களில் பறந்து வழக்கமாக இடைமறிப்பாளர்களை ஈடுபடுத்துவது, செயல்படுத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. 1964 தான் முதலில் MiG-25 தனது முதல் விமானத்தை உருவாக்கியது. ஆரம்பத்தில் ரஷ்யா கூட அவற்றை மிகவும் ரகசியமாக வைத்திருந்தது. ஆனால் 1976 விக்டர் பெலன்கோ இந்த விமானத்தை கவனிக்க தொடங்கினார். விக்டர் பெலன்கோ ஒரு ரஷ்ய ஃபைட்டர் பைலட். அவர் மேற்கு நாடுகளுக்கு சென்று தனது புதிய MiG-25 அமெரிக்கர்களை வெறுப்பேற்ற பயன்படுத்தினார். அவர் செய்த இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ரஷ்யா தனது நட்பு நாடுகளுக்கு இந்த விமானத்தை ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தது. இதனால்தான் நேட்டோ இதனை ஃபாக்ஸ்பேட் என்று அழைத்தது. ரஷ்யாவுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா தான் முதலில் MiG-25 கைப்பற்றியது. இந்தியாவுக்கென்றே IAF ஒரு சில ஸ்பெசிபிகேஷன் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு சில மாறுபாடுகள் செய்து உருவாக்கப்பட்டது தான் MiG-25R ஃபாக்ஸ்பேட். இதில் இருக்கும் R என்ற எழுத்து தான் இதன் பணியை குறிக்கிறது. இது உளவு செய்வதற்காக மட்டுமே ஒரு நிராயுத பாணியாக, போருக்கு அல்லாமல் ரகசியங்களையும் உளவு பார்த்து நம் நாட்டு விமானப்படையை தயாரான நிலையில் வைப்பதற்கான ஒரு ஏற்பாடு. இந்த அதிசயத்தில் வான் ஏவுகணைகளை எதிர்க்க எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. ஏனெனில் MiG-25 மிகப்பெரிய ஆயுதம் அதன் வேகம் மற்றும் பயணத்தின் உயரம் மற்றும் அதன் இரகசியத்தன்மை. எந்த சமகால சகல விமானமும் இதற்கு இணையாகாது. இந்திய விமானப்படை MiG-25 மிகச்சிறிய படைப்பிரிவான ஒரு சிங்கிள் ஸ்குவாட்ரானை தான் இயக்கியது. மொத்த விமானங்களின் எண்ணிக்கை வெறும் 10 விமானங்களாகும். ஒரு ரகசிய விமானம் என்பதற்காகவே பரேலி விமான தளத்தில் திறந்த வெளியில் இல்லாமல் விமானங்கள் நிலத்தடி பதுங்கு குழிகளில் நிறுத்தப்பட்டிருந்தது மற்றும் படைக்குழுவினரின் பெயர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைவருமே
ரகசியமாக கிளாசிஃபைட் செய்யப்பட்டார்கள். இந்த விமானத்தை பறக்கும் விமானிகள் ரஷ்யாவில் பயிற்சி அளிக்கப்பட்டார்கள். மேலும் கனமான மற்றும் கடினமான மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர்களுக்கு சமமாக ஹெல்மெட் மற்றும் யூனிஃபார்ம் அணிய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அடுத்தது MiG-25 விமானம் இந்தியாவுக்கு ஏன் தேவைப்பட்டது அப்படிங்கிற காரணங்களை பார்ப்போம். உலகில் எந்த ஒரு பெரிய மூலோபாயமாக இருந்தாலும், அது ஒரு பெரிய போராக இருந்தாலும், அல்லது ஒருவரின் நாட்டை காக்கும் விஷயமாக இருந்தாலும், மற்ற எதிரி நாடுகளின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கான திட்டங்களை சேகரிக்க நம் அனைவருக்கும் நம்பகமான உளவுத்துறை சேகரிப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. 1980களில் செயற்கைக்கோள் கண்காணிப்பு ஒரு எதிர்கால ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷயமாக இங்கு வந்து கொண்டிருந்த காலத்தில் இந்த MiG-25 நம் நாட்டிற்கு அடியெடுத்து வைத்தது. இன்னும் கான்பெரா போன்ற தற்போதைய கண்காணிப்பு விமானங்கள், மற்ற ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸ் மற்றும் தரைப்படை ஆயுதங்கள், வான்வெளி தாக்கும் ஆயுதங்களால் இந்தியாவின் எதிரிகள் இந்தியாவை எதிர்க்க அல்லது தாக்க முடியாத ஒரு தளமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்திய விமானப்படைக்கு இந்த ஆயுதம், இந்த விமானம் தேவைப்பட்டது. இந்திய விமானப்படைக்கு 8 சிங்கிள் சீட் மற்றும் 2 ட்வின் சீட்ஸ் விமானங்கள் உள்ளது. உலக அளவில் இது எல்லா நாடுகளாலும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அதிசய ஜெட். இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் பயண வேகம் 2.8 மேக், மணிக்கு 3500 கிலோமீட்டர். அதிகபட்ச வேகம் 3.2 மேக், மணிக்கு 3900 கிலோமீட்டர். சேவை உச்சவரம்பு உயரம் ஒரு விமானம் இயங்கக்கூடிய அதிகபட்ச உயரம் 90,000 அடி, சுமார் 21 கிலோமீட்டர். இது எந்த விதமான ரேடர்கள் வரம்பிற்கும் அப்பாற்பட்டது. இதை ரொம்ப சுலபமாக புரியணும்னா, இந்த விமானத்தை பறக்க செய்த ஒரு சில பேரில் ஒருவரான விங் கமாண்டர் சஞ்சீவ் தாலியன் சொல்கிறார், அந்த விமானத்திலிருந்து பறந்தால் நம்மால் முழு இமயமலை தொடரை ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். MiG-25 தவிர வேறு எந்த விமானமும் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றார். இந்த உயரத்தில் இந்த விமானமானது பூமியின் அடுக்கு மண்டலத்தில் பறக்கிறது. இதில் ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், ஒரு F-16 சேவை உச்சவரம்பு உயரம் சுமார் 50,000 அடி மற்றும் மிராஜ் 2000 சுமார் 60,000 அடியில் பறக்கிறது. இதில் இருக்கும் இன்ஜின்கள் ட்வின் டியூம் அண்ட் ஸ்கை டர்போ ஃபேன் என்ஜின்களாகும் என்று சயின்டிஸ்ட் கூறுகிறார். ஒரு சிங்கிள் ஆபரேஷன் அல்லது மிஷன் 23,000 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்துகிறது. இன்னும் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இதில் 1200 மில்லிமீட்டர் கேமராக்கள் உள்ளது. இந்த விமானம் பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் போன்ற இடங்களில் உயரே பறக்கும்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிறுவனத்தால் மொத்த பாகிஸ்தானையும் சரியாக முழுவதுமாக பார்க்க முடியும், படம் பிடிக்க முடியும். இத்தகைய வியத்தகு விமானத்தை இயக்கிய நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிறுவனத்துக்கு நாம் நன்றி சொல்லத்தான் வேண்டும். இது 1981 முதல் 2006 வரை பாகிஸ்தான் மற்றும் திபெத்தின் வானங்களில் வேறு எந்த விமானங்களாலும் சவால் செய்யப்படாமல் பறந்தது வியக்கத்தக்கதாகும். இந்த விமானம் எதிர் இராணுவ நிறுவனங்களின் ஃபுல் HD படங்களையும், மிகவும் தெளிவான படங்களையும், அது தொடர்பான நெட்வொர்க்குகளின் ரேடார் படங்களையும் எடுத்துக் கொடுக்க முடிந்தது. MiG-25 ஃபாக்ஸ்பேட்டின் முக்கியமான பணிகள் மற்றும் சாதனைகள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, MiG-25 மிகவும் ரகசியமாக இயங்குவதால் இன்று வரை அந்த விமானம் தொடர்பான ஒரு ரகசியமும் பொதுக்களத்தில், அது எப்படி செயல்படுகிறது, அதனுடைய சக்தி என்ன, அது குறித்து அதிகம் அறியப்படவில்லை. 1995 அடுக்கு மண்டலத்தில் இருந்து சூரிய கிரகணத்தை படமாக்கிய ஃபாக்ஸ்பேட் சூரிய கிரகணத்தின் சிறந்த படங்களை வழங்கியது, இல்லையெனில் அதை படம் பிடிக்க முடியாது. 1999 கார்கில் போரின் போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் MiG-25 மொத்த லைன் ஆஃப் கண்ட்ரோல், மொத்த எல்லையையும் படம் பிடித்து கொடுத்ததால் எல்லையின் அனைத்து இலக்குகளையும் மிக சுலபமாக இந்தியா தாக்கியது, தாக்க முடிந்தது. இன்னும் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லணும்னா, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் MiG-25 இஸ்லாமாபாத்தின் வானத்தில் ஒரு பெரிய சோனிக் பூம் ஒன்றை வெடித்தது. இதன் விளைவாக பாகிஸ்தானில் ஒரு பெரிய பீதி ஏற்பட்டது. ஒரு MiG-25 விமானத்தின் முன்னால் பாகிஸ்தானியர்கள் எவ்வளவு உதவியற்றவர்கள் என்பதை காண்பிப்பதற்காகவே IAF விமானி அதை செய்துள்ளார் என்பது பின்னர் உறுதி செய்யப்பட்டது. இந்த சூப்பர் ஸ்பை இப்போது டெல்லியின் அருங்காட்சியகத்தில் பொது காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டுகளில் இந்திய விமான பயணத்தின் புகழ்பெற்ற அத்தியாயங்கள், அனுபவங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் என்று நாம் நம்பலாம். இதனால் வரவிருக்கும் தலைமுறை இந்தியர்களுக்கும் இந்திய விமான நிறுவனங்களுக்கும் இது ஊக்கமளிக்கும் என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய நம்பிக்கை. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சீக்ரெட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கோ அண்ட் டேப் த லைக் பட்டன்.
நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள் ஸோ தேட் யூ கெட் மை வீடியோஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள். தேங்க் யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் அப் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ட்ரீம் பிக் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். தேங்க் யூ.